வணக்கம் மாணவர்களே, நான் உங்கள் சந்திரமோகன், மீனை டியூஷன் சென்டர்லேருந்து. இவ்வளோ நாள் நம்ம வீடியோ போடாமல் இருந்ததுக்காகவும் அதிகமான டெஸ்ட்டை வைக்க முடியாமல் போனதுக்காகவும் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நம்ம வீடியோ அதிகமாக போட முடியாததுக்கு முக்கியமான காரணமே நாம் ஒரு டெஸ்ட் வைக்கலான்னு ஒரு பிளான் பண்ணுவோம், கவர்மெண்ட் ஒரு பிளான் பண்ணுறாங்க. ஸோ இந்த பிரச்சனாலே நம்ம டெஸ்ட் வைக்க முடியல. இனி வரக்கூடிய நாட்கள் அந்த மிஸ்டேக்ஸ் இருக்காது, நம்ம அதிகமான டெஸ்ட்டை வைக்க போகிறோம். இருந்தாலும் மாணவர்களோட நம்ம லிங்கில் தான் இருந்துகிட்டு இருக்கோம். அதிகமான மாணவர்கள் நம்ம பழைய வீடியோ பார்த்துட்டு கொஸ்டின் பேப்பர் வாங்கிட்டு தான் இருக்காங்க. டென்த்தில் எல்லா சப்ஜெக்ட்டும் சேர்த்து 84 கொஸ்டின் பேப்பர் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். 12th ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இதில் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த கொஸ்டின் பேப்பரை மட்டும் படித்தாலே 90% ஈஸியாக மார்க் வாங்கிடலாம். இந்த வீடியோ எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, January 19 நம்ம கவர்மெண்ட் வந்து ரிவிஷன் டெஸ்ட் வைக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு உங்களை தயார்படுத்துறதுக்காக நம்ம வீனி டியூஷன் சென்டர் ரிவிஷன் டெஸ்ட் வைக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். January 9 வைக்க போகிறோம். 10th எல்லா சப்ஜெக்ட்லேருந்து வைக்க போகிறோம். 12th ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இந்த 3 சப்ஜெக்ட்லேருந்து வைக்க போகிறோம். என்னை பொறுத்தவரை இந்த ரிவிஷன் டெஸ்ட்டை ரொம்ப இம்பார்ட்டண்டாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, கொரோனா 3 வந்துகிட்டு இருக்கு. ஸோ ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்சில் ரொம்ப அதிக அளவில் பரவி லாக்டவுன் போடுற மாதிரி சூழ்நிலை வந்துச்சுன்னா, பப்ளிக் எக்ஸாமை கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா இந்த ரிவிஷன் டெஸ்ட் மார்க்கை தான் நம்ம இம்பார்ட்டண்டாக எடுத்துக்குவாங்க. ஆனால் லாஸ்ட் இயரில் 2-3 ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. ஸோ அதே மாதிரி இந்த வருஷத்துலேயும் கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. ஒருவேளை நம்மளையும் மீறி கண்ட்ரோல் இல்லாமல் போச்சுன்னா நம்ம பப்ளிக் எக்ஸாம் கேன்சல் பண்ணி இந்த ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து இந்த மார்க் எடுக்கிற மாதிரி சூழ்நிலை வந்துடும். ஆனால் அதை மனசில் வச்சுட்டு தான் கவர்மெண்ட்டு இந்த ஆன்சர் ஷீட்டை வந்து இந்த ரிவிஷன் டெஸ்ட்டோட ஆன்சர் ஷீட்டை பக்கத்து ஸ்கூலில் கொடுத்து திருத்த சொல்கிறாங்க. ஸோ எதுவே நடக்கலாம், எல்லாத்துக்குமே நம்ம தயாராக இருக்கணும். இங்கே என்ன ஒரு பிரச்சனை, லாஸ்ட் இயருக்கு முந்தின வருஷம் என்ன பிரச்சனைனா, நம்ம ஆஃப்லைன் எக்ஸாமில் தான் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கவே ஆரம்பிப்பாங்க. ஸோ சரியாகவும் எழுதியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மார்க் எடுக்க போய் பல மாணவர்களோட மார்க் வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருந்துச்சு. ஸோ அதே தப்பை இந்த வருஷம் நம்ம பண்ணிட வேணாம். ஸோ அதனால் இந்த ரிவிஷன் டெஸ்ட்டை ரொம்ப சின்சியராக சீரியஸாக உட்காந்து படிச்சிங்கன்னா நம்ம ஈஸியாக மார்க் எடுத்துடலாம். இல்லை ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப போர்ஷன் கம்மி. ஸோ கம்மியான போர்ஷனில் அதிகமான மார்க் எடுத்துடலாம். இந்த ரிவிஷன் டெஸ்ட்டுக்குரிய கொஸ்டின் பேப்பரை வந்து நம்ம யூடியூப் சேனலில் வீடியோவை அப்லோட் பண்ணிடுவோம். அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் டேரெக்டாக PDF ஃபார்மெட்டில் நாங்கள் அனுப்பி வச்சுருவோம். ஸோ டெஸ்ட்டை எழுதி PDF ஃபார்மெட்டில் ஆன்சர் ஷீட்டை எங்களுக்கு அனுப்பி வைங்க. உங்களுக்கு பேப்பர் கரெக்ஷன் பண்ணி அனுப்பணுன்னா 5 சப்ஜெக்டோட பேப்பரையும் கொரியரில் அனுப்பி வைங்க, உங்களுக்கு பேப்பர் கரெக்ஷன் பண்ணி அனுப்பிச்சு வைக்கிறோம். ஸோ நல்லபடியாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நல்லா படிங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரிவிஷன் டெஸ்ட்டில் அதிகமான மதிப்பெண் எடுக்க எங்கள் வீணை டியூஷன் சென்டர் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.